நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நிறைய எக்ஸாம்ஸ் வந்து, அதாவது திருச்சி ஏரோ சி சென்னை ஏரோ கோயம்புத்தூர் ஏரோ தென் வந்து எம்ஆர்சி ஊட்டியில் நடந்து இப்போது ரீசெண்டாக நடந்த எக்ஸாமுக்கான, அதாவது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ என் இது எதனால் என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, எல்லாமே இந்த கொரோனா இஷ்யூனால தான். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து திருச்சி ஏரோ எக்ஸாம் வந்து எப்படி வந்து போஸ்ட்போன் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது. இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, எல்லா எக்ஸாம், அதாவது இப்போ நடக்கக்கூடிய எம்ஆர்சி சென்னை ஏரோ கோயம்புத்தூர் எல்லா எக்ஸாமும் இந்த 25ஆம் தேதி நடக்கதாக இருந்து, ஓகேவா, இந்த மாதம் ஜூலை 25ஆம் தேதி நடக்கிறதா இருந்து, பட் வந்து எல்லாமே வந்து இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகேவா? அது வந்து எந்த டேட்டுன்னு ரொம்ப கன்ஃபார்மாக தெரியல. மேக்ஸிமம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்தில் நடக்க அந்த சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேவா? ஆகஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த டைமில் வந்து நமக்கான எக்ஸாம் வந்து நடக்க சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டடிங்கை வந்து நீங்கள் வந்து விடாதீங்க. ஓகேவா? என்ன தான் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆனாலும், உங்களோட ஸ்டடியை நீங்கள் வந்து கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி தான் திருச்சி ஏரோ வந்து கிட்டத்தட்ட 7 மந்த்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. பட் திடீர்னு ஒரு நாள் வந்து எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம் வந்து வச்சதுலேயே நிறைய பேர் வந்து படித்தவங்க கூட நிறைய பேர் ஃபெயிலான ஒரு காரணங்கள் தான் அந்த தருணம். ஓகே, அது மாதிரி நீங்கள் வந்து இருந்துடுறாங்க. ஓகே, இது எதனால் என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து கொரோனா வந்து ரொம்ப வேகமாக திருப்பியும் பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கேரளா அதாவது எம்ஆர்சின்னு வரும்போது எல்லா யூனிட் அதாவது ரிலேஷன் கோட்டான்னு வரும்போது எல்லாமே வரும். ஓகே இல்லையா? அப்போ வந்து கேரளா எல்லா ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க. அதுலேயும் கேரளாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் லாக்டவுன் போட்டிருக்காங்க. அப்போ இந்தந்த காரணனால தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்க ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நடக்காததுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் நிறையவே தெரியும். கேன்சலேஷன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சிஇ 25 July 2021 சுஜான் ரெக்ரூட் அலி. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இதுக்கும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ மொத்தமாக அடே வந்து நம்ம வெப்சைட்டில் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டியூ டு ஆன்கோயிங் கோவிட் பேனடமிக் சுச்சுவேஷன்ஸ் த ப்ரிவலண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஓகேவா? தென் த டிசிஷன்ஸ் கேன் பி டேக்கன் பை கம்ப்ளீட் அதர் போஸ்ட்போன் சிஇ. ஓகேவா? 25ஆம் தேதியிலேருந்து எல்லா வகையான எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்தே தீரணும், அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். ஓகேவா? நீங்கள் வந்து எக்ஸாம் அப்போ நடக்கும் இப்போ நடக்குங்கிறத நினச்சி வந்து கன்ஃபியூஸ் ஆகிங்க. எப்போ நடந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பேராக இருங்க. 100% வந்து பாஸ் ஆகிற மாதிரி படிச்சுட்டு இருங்க. ஓகேவா? தென் வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் ஏரோ எப்போ வரும்? அதே மாதிரி தாங்க, கோயம்புத்தூர் ஏரோ அப்படி தான் எப்போ வேணாலும் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேவா? கோயம்புத்தூரும் சரி, அடுத்த சென்னை ஏரோ மேக்ஸிமம் வந்து நம்மளோட இந்த வருஷத்தோட கடைசி மாதத்தில் இருக்கிற சான்ஸ் இருக்குது. பட் கோயம்புத்தூர் ஏரோ ரொம்ப சீக்கிரமாக வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலும் நீங்கள் நல்லா ஸ்டாண்டப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் எக்ஸாமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.